அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் TNEA கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மிஸ்டேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கே பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொல்கிறபடி நிறையா கொடுத்துருவாங்க, என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கணும், நல்ல காலேஜில் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த கோர்ஸுகளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து தெரியல. இப்போது காலையில் கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸோ நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, என்னென்ன காலேஜஸ்லாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் சிஎஸ்சி மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஸோ சிஎஸ்சி ரிலேட்டடாக என்ன இருக்குது? ஐடி இருக்குது, நீங்கள் ஐடி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து மூணு கோர்ஸ் நான் வந்து சொல்கிறேன்ப்பா. ஸோ சிஎஸ்சி, ஐடி, ஐடியா, ஸோ இந்த மூணில் எது கிடச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துருங்க ஒரு நல்ல காலேஜில். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏஐடிஎஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க? டேட்டா சயின்ஸ் படிப்பீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க வந்து படிப்பீங்க. அதே ஸ்கில் நீங்க சிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா, சிஎஸ்சி படிக்கும் போது அந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க அவங்களுக்கு வர பிளேஸ்மெண்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் த எண்ட் ஆஃப் த டே பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, கம்பெனி ஓப்பன் டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிடுவான். ஒரு ஐடி கம்பெனி வருதுன்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள் ஏஐடிஎஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து எல்லா கம்பெனியுமே இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏஐடிஎஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் படிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ சிஎஸ்சி பையன் வந்து சிக்ஸ்த் செமஸ்டரில் ஒரு கோர்ஸ் படிக்கிறான்னா, அது ஐடி பையன் மூணாவது செமஸ்டரில் படிப்பான். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும் சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும். ஏஐடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. எனிவே பேசிக் ப்ரோக்ராமிங்கும் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வேலை வாய்ப்புன்னு வரும்போது இந்த மூணு கோர்ஸ் படித்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. மூணுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ், பியூர்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்பர் ஒன் காலேஜ், நம்பர் டூ காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பர் ஒன் காலேஜில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்பர் ஒன் காலேஜில் ஐடி கொடுத்துடணும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ காலேஜில் சிஎஸ்சி, நம்பர் டூ காலேஜில் ஐடி. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுத்தேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இசிஇ கிடைச்சா கூட ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இசிஇயும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். பட் இசிஇ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்லை, அதனால் ஐல் நாட் கெட் இன் டு தட் டாபிக். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது எதனாலும் ஓகே அப்படின்ற ஸ்டூடெண்ட். ஸோ ஐடியாவே இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் அந்த நல்ல காலேஜில் எல்லாமே கொடுத்துடணும். தென் நீங்கள் நெக்ஸ்ட் காலேஜ் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, ஸோ சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சியும் ஐடியும் பார்த்தீங்கன்னா டிக்டோ தான், எது வேணால் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு சிஎஸ் போங்க, தென் ஐடி போங்க, ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அது எல்லாமே சப்சிக்வெண்ட் திங்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன்.